स्टूडेंट्स वेलकम टू मैथ्स विद मातेश नाम இன்னைக்கு 9th मैथ्स இயற்கணிதம் பயிற்சி 3.7ல முதல் கணக்கு பார்க்க போறோம் பின்வரும் பல்லுறுப்பு கோவைகளை வகுத்து ஈவு மற்றும் மீதி காண்கன்னு சொல்லி ரெண்டு ரெண்டு கோவை வந்து கொடுத்துக்கறாங்க நாம முதல் கணக்கு ஃபர்ஸ்ட் செய்யலாம் எந்த வகுத்தலையுமே செய்யிறதுக்கு முன்னால நாம என்ன பண்ணனும் அப்படினா கொடுத்திருக்கிற வகுபடும் கோவை வந்து திட்ட வடிவில இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் அதாவது மாறியினுடைய அடுக்கு வந்து இறங்கு வரிசையில இருக்குதா அப்படினு சொல்லி பாத்துக்கணும் 3 2 1 இங்க மாறிலி டம் இருக்கு சோ இது திட்ட வடிவில தான் இருக்குது அதனால நாம டைரக்டா வகுக்க ஆரம்பிச்சிரலாம் நார்மலா 15 வந்து மூன்றால வகுக்க சொன்னாங்கனா நாம என்ன பண்ணுவோம் 15 உள்ள எழுதிட்டு வகுபடும் நம்பரை வகுக்கும் நம்பரை வெளியில எழுதிட்டு இந்த நம்பர் கூட எந்த நம்பரை பெருக்கணும் அப்படினு சொன்னா 15 கிடைக்கும்னு சொல்லி பாப்போம் அப்ப 3 கூட 5 பெருக்கணும் அப்படினு சொன்னா 3 ஐ 5 ஐயும் பெருக்கி 15 இங்க எழுதுவோம் அடையாளத்தை மாத்தி கூட்டும்போது இங்க 0 ஆயிடும் இதே மெத்தட தான் நாம இங்க பண்ணப் போறோம் வகுபடும் கோவையை உள்ள எழுதிட்டு வகுக்கும் கோவையை வெளியில எழுதப் போறோம் சோ 4x³ + 6x² - 23x + 18 இந்த x + 3 ஐ இங்க எழுதப் போறோம் இப்போ இந்த x கூட எந்த நம்பரை பெருக்கணும் அப்படினு சொன்னா 4x³ கிடைக்கும் அப்படினு சொல்லி நாம பார்க்கணும் இந்த x கூட ஃபர்ஸ்ட் ஒரு 4 பெருக்கணும்னா தான் இந்த 4 கிடைக்கும் அதே மாதிரி x கூட x ஸ்கொயரை பெருக்கணும் அப்படினு சொன்னா 4 x ஸ்கொயரை பெருக்கணும் அப்படினு சொன்னா இந்த x கூட 4 x³ கிடைக்கும் சோ 4 x² மேல போட்டுட்டு இத வந்து x கூட பெருக்கி இங்க எழுத போறோம் 3 கூட பெருக்கி இங்க எழுத போறோம் சோ 4 x² இது கூட பெருக்கும்போது 4 x³ இத 3 கூட பெருக்கும்போது +12 x² அடையாளத்தை மாத்தி நாம கூட்றோம் சோ இந்த டம் கேன்சல் ஆயிடும் இங்க வந்து நமக்கு என்ன கிடைக்கும் -6 x² கிடைக்கும் இப்போ நாம இந்த டம் கீழ இறக்கிக்கணும் சோ -23 x னு சொல்லி இறக்கி வெச்சுக்குவோம் இப்போ x கூட இங்க எந்த நம்பரை பெருக்கணும் அப்படினு சொன்னா -6 x² கிடைக்கும் அப்படினு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் -6ங்கறத பெருக்கினாதான் இந்த -6 கிடைக்கும் x கூட ஒரு x-அ பெருக்கணும் அப்படினு சொன்னா x² கிடைச்சிரும் சோ -6 x-அ பெருக்கும்போது x கூட -6 x² னு சொல்லி கிடைச்சிரும் இந்த டம் அப்படியே கிடைச்சிரும் சோ இப்போ நாம பெருக்கி எழுதலாம் -6 x-ஐயும் x-ஐயும் பெருக்கும்போது -6 x² -6 x-ஐயும் 3-ஐயும் பெருக்கும்போது -18 x அப்படினு சொல்லி கிடைக்கும் இப்போ நாம அடையாளத்தை மாத்தி கூட்டலாம் அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டம் கேன்சல் ஆயிடும் இங்க என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா -5 x வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த 18 வந்து நாம கீழ இறக்க போறோம் +18 னு சொல்லி இறக்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த -5 x கிடைக்கணும் அப்படினு சொன்னா x கூட எதை பெருக்கணும் -5 பெருக்கணும்னாலே போதும் சோ -5 ஐயும் x ஐயும் பெருக்கும்போது -5 x கிடைச்சிரும் -5 ஐயும் 3 ஐயும் பெருக்கும்போது -15 கிடைச்சிரும் சோ அடையாளத்தை மாத்தி நாம கூட்ட போறோம் அப்படி கூட்டும்போது நமக்கு இங்க என்ன கிடைக்கும் 33 கிடைக்கும் அப்ப இதுதான் நமக்கு மீதி இது ஈவு சோ நாம இந்த ஈவையும் மீதியையும் எடுத்து எழுதிரலாம் ஈவு வந்து 4x² - 6x - 5 மீதி வந்து 33 சோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர்ல கொடுத்திருக்கிற கணக்குக்கான ஆன்சர் நாம இப்போ இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம் அதுல செகண்ட் ரோம் லெட்டர்ல கொடுத்திருக்கிற கணக்கு பார்க்க போறோம் இந்த கணக்கலயும் நமக்கு வந்து பல்லுறுப்பு கோவை வந்து திட்ட வடிவிலே கொடுத்துட்டாங்க சோ நாம என்ன பண்ணிரலாம் டைரக்டா வகுக்க ஆரம்பிச்சிரலாம் வகுபடும் கோவையை உள்ள எழுதிக்கலாம் 8y³ - 16y² + 16y - 15 திட்ட வடிவில அவங்க கொடுத்ததனால நாம அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம் இப்போ வந்து வகுக்கும் கோவையை இங்க எடுத்து எழுதிக்கலாம் 2y minus 1 அப்படினு சொல்லி எடுத்து எழுதிட்டோம் இப்போ இந்த 2y கூட எந்த டம் பெருக்கணும் அப்படினு சொன்னா 8y³ கிடைக்கும் அப்படினு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் 2 கூட 4 பெருக்கணும் அப்படினு சொன்னா 8 கிடைச்சிரும் அப்ப இந்த y கூட ஒரு y² பெருக்கணும்னா y³ கிடைச்சிரும் சோ 8y³ இந்த 4y² -1 கூட பெருக்கி இங்க எழுதப் போறோம் சோ -4y² இப்போ நாம அடையாளத்தை மாத்திட்டு கூட்டணும் அப்படினு சொன்னா இந்த டம் கேன்சல் ஆயிரும் இங்க என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா -12y² வந்து கிடைக்கும் இப்போ நாம இந்த டம் கீழ இறக்கிக்கணும் +16y அப்படினு சொல்லி கீழ இறக்கிக்கிட்டு இப்போ வந்து நாம என்ன பண்ணனும் அப்படினா 2y கூட எந்த டம் பெருக்கணும் அப்படினு சொன்னா -12y² கிடைக்கும் அப்படினு சொல்லி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் 2 கூட -6 பெருக்கணும் அப்படினு சொன்னா -12 கிடைச்சிரும் y கூட ஒரு y-ய பெருக்கணும்னா y² கிடைச்சிரும் சோ -6y மேல போட்டுக்கிட்டு இந்த -6y-ய 2y கூட பெருக்கும்போது என்ன கிடைக்கும் -12y²
மைனஸ் ஆர் ஒய்யையும் மைனஸ் ஒன்னையும் பெருக்கும்போது பிளஸ் ஆர் ஒய் கிடைச்சிடும். இப்போ நம்ம அடையாளத்தை மாற்றி கூட்டலாம், 10y வந்து கிடைக்கும். இப்போ நாம் என்ன பண்ணணும், இங்கே ரெண்டு டேர்ம் இருக்கணும், ஸோ நாம் என்ன பண்ணணும், இங்கே மைனஸ் 15 கீழே இறக்கிக்கலாம். இப்போ இந்த 2y கூட எந்த டேர்மை பெருக்கணும்னா 10y கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கூட 5 பிளஸ் 5 பெருக்கணும்னா நமக்கு 10 கிடைச்சிரும். ஒய் இங்கே இருக்கிறதுனால அதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 5ஐயும் 2y-ஐயும் பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் 10y, 5ஐயும் மைனஸ் 1-ஐயும் பெருக்கும்போது மைனஸ் 5 கிடைக்கும். ஸோ நம்ம அடையாளத்தை மாற்றி கூட்ட போகிறோம். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், மைனஸ் 10 கிடைக்கும். ஸோ நமக்கு ஈவு இதுதான், இது மீதி. ஸோ நாம் ஆன்சரை எடுத்து எழுதிக்கலாம், 4y² மைனஸ் 6y பிளஸ் 5 மீதி வந்து மைனஸ் 10. இதுதான் செகண்ட் ரோம் லெட்டரில் கொடுத்துருக்கிற கணக்குக்கு ஆன்சர். இப்போ நாம் ஃபஸ்ட்டு கணக்கில் தேர்ட் ரோம் லெட்டரில் கொடுத்துருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். 8x³ மைனஸ் 2x மைனஸ் 1 வகுக்க சொல்லியிருக்கிறாங்க. நாம் இந்த வகுபடும் கோவையை திட்ட வடிவில் மாற்றிட்டு தான் நாம் வந்து வகுத்தலை செய்யணும். இங்கே திட்ட வடிவில் இல்லை, ஸோ நம்ம திட்ட வடிவுக்கு மாற்றிக்கலாம். எக்ஸ் கியூபின் கெழு வந்து இருக்குது, x² எக்ஸ் டேர்ம் ரெண்டுமே நமக்கு இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், x² கெழுவை 0 எக்ஸின் கெழுவை 0 வச்சு எழுதிக்க போகிறோம். இந்த மாதிரி எழுதும்போது அதனுடைய மதிப்பு வந்து மாறாது, ஏன்னா 0 வச்சு எந்த நம்பரை பெருக்கும்போதும் அதோட மதிப்பு 0 தான். ஸோ இந்த டேர்ம் வந்து சும்மா நாம் திட்ட வடிவில் எழுதணுன்றதுக்காக எழுதிக்கிட்டோம். இப்போ வந்து நாம் வகுத்தல பண்ணலாம், வகுபடும் கோவையை உள்ளே எழுதிக்கலாம். 8x³ பிளஸ் 0x² பிளஸ் 0x மைனஸ் 1. இப்போ 2x மைனஸ் 1 வகுக்க போகிறோம். இப்போ 2x கூட எந்த டேர்மை பெருக்கினா 8x³ கிடைக்கும்னு சொல்லி பார்க்கணும். 2 கூட 4 பெருக்கணும்னா 8 கிடைச்சிரும். எக்ஸ் கூட ஒரு x² பெருக்கணும்னா x³ கிடைச்சிரும். ஸோ இந்த 4x² 2x கூட பெருக்கும்போது 8x³ கிடைச்சிரும். இப்போ 4x² மைனஸ் 1 கூட பெருக்கும்போது மைனஸ் 4x² அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். இப்போ நாம் அடையாளத்தை மாற்றிக்கலாம். அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், 4x² அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நம்ம 0x-ஐ வந்து கீழே இறக்கிக்கலாம். இப்போ நமக்கு 2x கூட எந்த டேர்மை பெருக்குனா 4x² கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ பிளஸ் 2 பெருக்கும்போது 4 கிடைக்கும், எக்ஸ் கூட ஒரு எக்ஸை பெருக்கணும்னா x² கிடைச்சிரும். ஸோ 2x-ன்னு நாம் வச்சுக்கலாம். இப்போ 2x-ஐயும் பெருக்கும்போது 4x² கிடைச்சிரும். இப்போ 2x-ஐயும் மைனஸ் 1-ஐயும் பெருக்கும்போது மைனஸ் 2x கிடைச்சிரும். இப்போ அடையாளத்தை மாற்றி கூட்டலாம், கூட்டும்போது பிளஸ் 2x அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். இப்போ இந்த மைனஸ் 1 இருக்குது, அந்த மைனஸ் 1-ஐ கீழே இறக்கிக்கலாம். இப்போ 2x கூட எந்த நம்பரை பெருக்கும்போது 2x கிடைக்கும், பிளஸ் 1-ஐ பெருக்கும்போது கிடைக்கும். ஸோ 1-ஐயும் 2x-ஐயும் பெருக்கும்போது 2x, 1-ஐயும் மைனஸ் 1-ஐயும் பெருக்கும்போது மைனஸ் 1. ஸோ அடையாளத்தை மாற்றி கூட்டணும். அப்போ இந்த டேர்மும் இந்த டேர்ம் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன கிடைச்சிருக்குது நமக்கு, 0 கிடைச்சிருக்குது. ஈவு என்ன கிடைச்சிருக்குதுன்னா இந்த கோவை கிடைச்சிருக்குது. ஸோ நாம் இதை ஆன்சரை எடுத்து எழுதிக்கலாம், 4x² பிளஸ் 2x பிளஸ் 1 மீதி வந்து 0. இப்போ நாம் 4வது ரோம் லெட்டரில் கொடுத்துருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, அந்த கோவை வகுபடும் கோவை வந்து நமக்கு திட்ட வடிவில் இல்லை. ஸோ நாம் திட்ட வடிவில் அதை மாற்றி எழுதிக்கலாம். இசட் டேர்மில் இருக்குது, இசட் கியூப் வந்து நமக்கு உள்ளே இருக்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். 24z³ அதுக்கப்புறம் ஸ்கொயர் டேர்ம் எழுதணும். ஸோ பிளஸ் 14z² அதுக்கப்புறம் இசட் டேர்ம் மைனஸ் 18z பிளஸ் 18. இந்த மாதிரி திட்ட வடிவில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நாம் வகுத்தலை எப்போதுமே பண்ணணும். இப்போ வந்து 24z³ பிளஸ் 14z² மைனஸ் 18z பிளஸ் 18. எதுவும் ஒரு டேர்ம் இல்லைன்னா அதோடைய கெழுவை வந்து 0 வச்சு நம்ம அதை எழுதிக்கணும். பிளஸ் 3z பிளஸ் 4 நமக்கு வகுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ 3z கூட எந்த டேர்மை பெருக்குனா 24z³ கிடைக்கும்னு சொல்லி பார்க்க போகிறோம். 8 × 3 = 24, 8 பெருக்கணும்னா 3 கூட 24 கிடைச்சிரும். இசட் கூட ஒரு இசட் ஸ்கொயரை பெருக்கணும்னா இசட் கியூபும் கிடைச்சிரும். ஸோ 8z² இங்கே போட்டோம் அப்படின்னு சொன்னால் இதால 3z பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும், 24z³ கிடைச்சிரும். இந்த 8z² பிளஸ் 4 கூட பெருக்கும்போது 32z² வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இதை கழிக்கணும், அடையாளத்தை மாற்றி நாம் கூட்ட போகிறோம். ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
18 minus 18 is z square கிடைக்கும். இப்போ வந்து இந்த minus 18 z நாம கீழ அறிக்கணும். இப்போ minus 18 z square வந்து நமக்கு கிடைக்கணும்னா 3z கூட எதெல்லாம் பெருக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா 3 கூட முதல்ல minus 6 பெருக்கணும்னா minus 18 கிடைச்சிரும். z கூட ஒரு z பெருக்கணும்னா இந்த z square-உம் கிடைச்சிரும். சோ minus 6z மேல எழுதிக்கிட்டு minus 6z plus 3z ஓட பெருக்கும்போது minus 18z square கிடைச்சிரும். minus 6z plus 4 கூட பெருக்கும்போது minus 24z 6 நாங்க 24z அப்படினு சொல்லி கிடைச்சிரும். இப்போ அடையாளத்தை மாத்தி கூட்ட போறோம். இந்த டம் கேன்சல் ஆயிரும். இங்க நமக்கு என்ன கிடைக்கும்? Plus 6 கிடைக்கும். 6 இல்ல 18 னா எஸ் 6 plus 6z கிடைக்கும். இப்போ plus 18 மேல இருக்குது, அது அப்படியே கீழ இறக்கிக்கிறோம். இப்போ 6z கிடைக்கணும்னா 3z கூட எதை பெருக்கணும்? Plus 2 மட்டும் போட்டோனாலே போதும். 2 பெருக்கும்போது 6 கிடைச்சிரும். z வந்து அங்கேயே இருக்குது. சோ 6z கிடைச்சிரும். 4 into 2 8. சோ அடையாளத்தை மாத்தி நாம கூட்ட போறோம். கூட்டும்போது நமக்கு மீதி என்ன கிடைச்சிருக்குது? 10 னு சொல்லி கிடைச்சிருக்குது. இதுதான் நமக்கு மீதி. இது ஈவு. இங்க இருக்கிற எல்லா டம்மை 1 பை 1 ஆ இறக்கிட்டே வரணும். லாஸ்ட் எந்த டம்மை நாம மிஸ் பண்ணிர கூடாது. ஃபுல்லா எல்லா டம்மையுமே இறக்கி நாம வகுத்தல முடிக்கணும். சோ நமக்கு இப்ப ஈவு என்ன கிடைச்சிருக்குது? 8z ஸ்கொயர் - 6z + 2. மீதி என்ன கிடைச்சிருக்குதுன்னா 10 கிடைச்சிருக்குது. சோ இதுதான் நமக்கு நான்காவது ரோம் லெட்டர்ல கொடுத்திருக்கிற கணக்குக்கு ஆன்சர். இயற்கணிதம் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். அதை பார்த்துட்டு எக்ஸசைஸ் சம்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.